இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம தனிமையை குறித்து தொடர்ந்து தியானம் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது உடல்நல குறைவு காரணமாக ஏற்படக்கூடிய தனிமையிலிருந்து மீண்டு வருவது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கவும் போகிறோம். பொதுவாகவே நமக்கு உடல்நல குறைவு ஏற்படும் போது நம்ம வந்து ஒதுங்கி இருக்க ஆரம்பிப்போம். நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து இருக்க மாட்டோம், அப்படியே நீங்கள் ஒதுங்க ஆரம்பிப்பீங்க. அப்படியே உங்களுக்கு அந்த தனிமை உணர்வு உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம தேவனோடு பேச வேண்டும், தேவனோடு ஜெபிக்க வேண்டும், தேவ வசனங்கள்கிட்ட நம்ம வந்து வசனங்களை வாசிக்கணும். அப்படியே நம்முடைய நேரத்தை நாம் கழிக்க வேண்டும். தனிமையில் நம்ம இருக்கக்கூடாது. பாடல்கள் மூலமாகவும் நம்ம தேவனை ஆராதனை செய்யலாம். இப்படியெல்லாம் செய்யும்போது நீங்கள் அந்த தனிமையான உணர்விலிருந்து மீண்டு வர முடியும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல். வாங்க பார்க்கலாம். See you.
ஒரு இனிமையான ஆராதனை பாடலை நம்ம பார்த்தோம். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் நம்மை நேசிக்கிறார், அதுதான் நம்ம இந்த பாடல் மூலமாக நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் உடல்நலக்குறைவு காரணமாக வரக்கூடிய தனிமையில் இருப்பவர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம சந்திரமோகன் மேத்யூ அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட உடனே இவங்க சொந்தக்காரங்க உறவினர்கள் எல்லாருமே இவங்களை விட்டு விலகிட்டாங்க, ஒதுங்கிட்டாங்க. இவர் தனிமையில் இருந்திருக்காரு. ஆனால் அந்த சவாலான சூழ்நிலைக்கு அப்புறமா எப்படி இவர் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு அவர் சொல்றாரு. வாங்க பார்க்கலாம். மருத்துவக் கல்லூரி மாணவரான சந்திரமோகன் மேத்யூஸ் லூத்தியானாவில் உள்ள சிஎம்சியில் சேர்ந்த பிறகும் கூட சந்தோஷமாக இல்லை. விரைவிலேயே அவர் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது. ஹிந்தி மீடியம்ல என்னுடைய பள்ளி படிப்பு இருந்துச்சு. நான் மருத்துவம் படிக்கிறதுக்காக லூதியானா சிஎம்சியில் சேர்ந்தப்போ நான் படித்த அந்த மீடியம் மாறிடுச்சு. மீடியம் மாறின காரணத்தினால எனக்கு ஆங்கிலம் புரிஞ்சிக்கிறது, அதாவது வேற ஒரு லாங்குவேஜ் புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மீடியம் மாறிடுச்சு, மருத்துவம் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள், குறிப்புகள், அதை பற்றின பாடங்கள், அது எல்லாமே எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இதன் காரணமாக சந்திரமோகன் தன்னுடைய படிப்பில் பின்தங்க ஆரம்பித்தார். அதனால் தவறான நண்பர்களோடு சேர்ந்தார். நாங்கள் காலையிலேயே எல்லா தவறையும் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதாவது ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அது வித்தியாசமாக இருக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையிலையும் தவறான நண்பர்கள் கூட சேர ஆரம்பித்தேன். படிப்பில் என்னுடைய கவனம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஹாஸ்டலில் இருந்த காரணத்தினால் சந்திரமோகன் டிபி நோயால் பாதிக்கப்பட்டார். அவருடைய எல்லா நண்பர்களும் அவரை விட்டு விலகிவிட்டார்கள். எனக்கு டிபி வந்துருச்சு. என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே என்னை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க. டிபிங்கிறது ஒரு தொற்று நோய் அப்படிங்கிறது எல்லாரும் அப்போ நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் அதை பற்றின பயம் அதிகமாக இருந்துச்சு. அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நோய் சந்திரமோகனை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் பாதித்தது. எனக்கு அந்த நேரத்தில் மன உளைச்சல் அதிகமாயிடுச்சு, மன அழுத்தம் அதிகமாயிடுச்சு. நான் ரொம்ப தளர்ந்து போயிட்டேன். எனக்கு படிப்புலையும் ஆர்வம் குறைஞ்சிருச்சு. நான் பல விஷயங்களை நினச்சி குழம்பிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு நான் தீர்மானம் எடுத்தேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றது எனக்கு பிடிக்கல, அதுக்கு வாழ்க்கையை முடிச்சுக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினச்சேன். அமைதி இழந்து போன சந்திரமோகன் ஒரு தவறான முடிவை எடுத்தார். ஆனால் அது அவரை ஒரு சரியான பாதைக்கு கொண்டு சென்றது. நான் ஒரு தவறான முடிவு எடுத்தேன். அடுத்த நாள் நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததை உணர்ந்தேன். அங்கே எனக்கு டாக்டர்கள் எல்லாரும் சிகிச்சை கொடுத்தாங்க. ஒரு நாள் முழுக்க நான் மருத்துவமனையில் இருந்தேன். ஒரு நாள் இரவு முழுக்க எனக்கு உணர்வு இல்லாமல் இருந்துச்சு. மயக்க நிலையில் இருந்தேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த நேரத்தில் என்னுடைய தலைமாட்டில் ஒரு பைபிளை பார்த்தேன். அந்த பைபிளில் ஒரு வசனம் எழுதியிருந்தது. அது எனக்கு முன்னாடி தெரிஞ்சது. அந்த வார்த்தைகள் எனக்குள்ள கேட்க ஆரம்பிச்சது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நான் என்னுடைய தவறை உணர்ந்தேன். நான் எப்படிப்பட்ட செயலை செஞ்சிருக்கேன்னு என்னுடைய தவறு எனக்கு புரிஞ்சது. எனக்கு ஒவ்வொரு முறையும் பைபிளை படிக்கும்போது எப்போதுமே ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது. அது எல்லாமே எனக்கான வார்த்தையாக தோணுச்சு. இந்த பைபிளில் எழுதப்பட்ட வசனங்கள், அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அது எல்லாமே எனக்காக எழுதப்பட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் நிறைய வசனங்களை படிக்கணும்னு எனக்குள்ள ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திச்சு. சந்திரமோகன் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்படைத்த அந்த தருணம் இன்றைக்கு அவருடைய மனதில் பசுமையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு. நான் என்னுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்தேன். நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெபம் செஞ்சு என்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு நான் ஒப்படைச்சிட்டேன். இயேசுவின் துணையை அறிந்து கொண்ட சந்திரமோகன் வெற்றிகரமாக தன்னுடைய கோர்ஸை படித்து முடித்தார். நான் நல்லபடியாக படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய கோர்ஸ் முடியக்கூடிய நேரத்தில் என்னை விட நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள், அவங்க சில பேர் சில பாடங்களில் பின்தங்கி இருந்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய அனுகிரகத்தால் நான் எல்லா பாடங்கள்லையும் தேர்வாயிட்டேன். என்னுடைய கோர்ஸை முடித்ததுக்கு அப்புறம்தான் நான் கல்லூரியை விட்டு வெளியே வந்தேன். இன்றைக்கு அவர் அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்டில் ஒரு ஃபார்மசிஸ்டாக வேலை செய்து வருகிறார். அவருக்கு திருமணமாகிவிட்டது. அவருக்கு இரண்டு பிள்ளைகளும் இருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் செய்த செயல்களுக்காக ஆண்டவருக்கு சந்திரமோகன் எல்லா மகிமையும் செலுத்துகிறார். ஆண்டவர் என்ன கொண்டு வந்திருக்கிற இந்த நிலைக்கு நான் தகுதியானவன் கிடையாது. எனக்குள்ள இருந்த வெற்றிடத்தை தேவன் அன்பாளன் நிரப்பிட்டாரு. எனக்குள்ள தனிமை உணர்வு இருந்துச்சு. அந்த தனிமை உணர்வை ஆண்டவர் நிரப்பிட்டாரு. எனக்குள்ள ஏமாற்றம் இருந்துச்சு, கவலைகள் இருந்துச்சு, கேள்விகள் இருந்துச்சு. இந்த எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு.
நன்றி சந்திரமோகன் மேத்யூஸ், உங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்குது. தேவன் எப்படி உங்கள் கூடவே இருந்திருக்காரு அப்படிங்கிறத எங்களால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, வேத வசனங்கள் உங்கள் கூட பேசினதாக நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், அது உண்மைதான். நம்மளுடைய கஷ்டமான நேரத்தில் வசனங்கள் நம்ம கூட பேச ஆரம்பிக்கும். என் கூட யாருமே பேசுகிறது இல்லையே, நான் தனிமையில் இருக்கேனே நீங்கள் நினைக்கிறீங்களா? வசனங்கள் உங்கள் கூட பேச ஆரம்பிக்கும். நீங்கள் தனியாக இல்லை. அதனால் நீங்கள் தனிமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் வேத வசனங்களை நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கணும். யோபு 7:19, நான் என் உமிழ்நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நெகிழாமலும் என்னை விடாமலும் இருப்பீர். யோபு எப்படி இருந்தார், எப்படி கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே அவரை விட்டு விலகி போயிட்டாங்க. அவருடைய மனைவி கூட அவங்கள விட்டு விலகி போயிட்டாங்க. இவர் தனிமையில் இருந்திருக்காரு, நோயோடு இருந்திருக்காரு. அவர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, என்னுடைய எச்சிலை விழுங்குவதற்கு கூட நீ விட மாட்டீரா, எத்தனை காலம் என் கூட இருப்பீங்க அப்படின்னு அவர் வேதனையோடு அந்த வார்த்தைகள்லாம் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் வாழ்க்கை ரெட்டிப்பான நன்மை எல்லாமே அவருக்கு வந்து டபுளான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்ம இப்படி தான், நம்மளுடைய தனிமையான நேரத்தில் நம்ம ஆண்டவருடன் நம்ம செலவிடும் போது ஆண்டவர் நம்முடைய தனிமையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஏன்னா தனியாக இருக்கிறது நோயை கொண்டு வரும். நீங்கள் நோயில் இருந்தாலும் தனிமையாக உணர்வீங்க. இது இரண்டு புறமும் கத்தி போன்ற ஒரு நிலையை கொண்டது. அதனால் யாராவது நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, உங்கள் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக போய் நின்னுங்க. ஏன்னா இயேசு சொல்கிறார், நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் உணவு கொடுத்தீங்க. நான் நோயோடு இருந்தேன், நீங்கள் என்ன கவனிச்சிங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன பார்க்க வந்தீங்க, கவனிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்கள் குடும்பத்திலேயோ யாராவது நோயோடு இருக்காங்க, உடல்நலக்குறைவு இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக போய் நின்னுங்க. அதை தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஒருவேளை அவங்கக்கிட்ட போய் உங்களால் சப்போர்ட் பண்ண முடியலை, பக்கத்தில் இருந்து அந்த நோய்வாய்ப்பட்டவங்களை பார்க்க முடியலை அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் இருந்த இடத்துலையே ஜெபிக்கலாம். அது அவங்களை அந்த நோயிலிருந்து மீண்டு வர உதவி செய்யும். உங்களுக்கு ஜெபிக்க தெரியலை அல்லது உங்ககிட்ட ஜெப விண்ணப்பங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணுங்கள். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம், ஃபோன் காலும் பண்ணலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம ப்ரேயர் லைனில் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு Hey Superbook fans, நாம இப்ப ஆகஸ்ட் மாசத்துல இருக்கோம். இண்டிபெண்டன்ஸ் டே சேல் இஸ் ஆன். சூப்பர் புக்கோட பொருட்களுக்கு 25% தள்ளுபடி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கிடைக்க போகுது. So hurry up, shop now on cbnindia.org. முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஸ்டுடியோ ரொம்ப விசேஷமா, இங்க நிறைய இடங்கள் இருக்கு. இங்க லைட்டிங் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அப்புறம் கேமராஸ் ரொம்ப ஹை எண்ட் கேமராஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்ன ஏரியாலயே மல்டிபிள் செட்ஸ் இருக்கு. சோ இங்க ஒரு செட்டை ரெடி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் இது எல்லாத்தையும் விட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற சிபிஎன் டீம் தான் நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்க. இங்கே இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அதனால் இங்கே டெல்லி குர்கானில் இருக்கிற டீமோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு உடல்நலக்குறைவு காரணமாக தனிமைப்பட்டு இருக்கவங்க தேவனிடத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது உங்கள் கூட யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் தேவன் உங்கள் கூட இருக்கார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கூட சோஃபியா மற்றும் பாஸ்டர் ஆசிஸ்கான் அவங்க இருக்காங்க. இவங்க கிரேஸ் பைபிள் சர்ச்சுடைய பாஸ்டராக இருக்காங்க. இவங்க நமக்காக இப்போ ஜெபிக்க போகிறாங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நாமும் ஜெபிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு புதிய வாழ்வு பிரேயர் லைனுக்கு உங்களை வரவேற்கிறேன். உடல் நலம் சரியில்லையா, இல்ல உடல் நல குறைபாடு காரணமா மன ரீதியாவும் உணர்வு பூர்வமாவும் நீங்க போராடிட்டு இருக்கீங்களா? இது இத்தனைக்கும் நடுவுல நீங்க ரொம்ப தனியா இருக்க மாதிரி உணர்றீங்களா என்ன?
அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா நாங்களும் எங்களோட டீமும் உங்க கூட ஜபம் செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட இன்னைக்கு ஜபத்தில் இணைகிறார் பாஸ்டர் ஆஷிஷ் கான் அவர்கள். இவர் கிரேஸ் பைபிள் சர்ச் உடைய பாஸ்டரா இருக்காரு. வெல்கம் பாஸ்டர். தேங்க் யூ சோஃபியா. நீங்க சொல்றது உண்மைதான் சோஃபியா. நாம எப்பவுமே உடல்நல பிரச்சனையில மருந்து மீது தான் நம்பிக்கை வைக்கிறோம். ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் நாம நினைக்கிறதே இல்லை. ஒரு மனுஷன் உணர்வு பூர்வமாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுறான், தளர்ந்து போறான். இந்த நோயானது, இந்த சூழ்நிலையானது மன ரீதியான அப்புறம் உணர்வு பூர்வமான இந்த சூழ்நிலையானது, இது மற்ற எல்லா நோயை விடவும் அதிகமா சிரமத்தை தரக்கூடிய ஒண்ணு. பல நேரங்கள்ல தனிமையா இருக்கிறதுனால மன ரீதியாவும் உணர்வு ரீதியாவும் சிரமப்படுறோம். இப்படி மன ரீதியாவும் உணர்வு பூர்வமாவும் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும் போது தனிமையில நம்ம அதிகமா தள்ளப்படுறோம் இல்லையா? இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய நம்ம நேயர்களுக்காக நாம பிரேயர் பண்ணல பாஸ்டர், நிச்சயமா உங்களுக்கு உதவியா இருக்கும். நிச்சயமா வாங்க நம்ம ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக பிதாவே, இந்த தருணத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்படிப்பட்ட நேரத்திலும் நாங்கள் எங்களுடைய வேண்டுகோள்களை, பிரச்சனைகளை உங்களிடம் கொண்டு வரக்கூடிய தேவனாக இருக்கிறீர்கள் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் குறிப்பாக உணர்வு பூர்வமாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற, உணர்வு பூர்வமாக மனம் தளர்ந்து போயிருக்கின்ற, மன ரீதியாக சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற நேயர்களுக்காக ஜெபம் செய்ய போகிறோம் ஆண்டவரே. இது போன்ற விஷயங்களை அவர்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கலாம். ஒருவேளை அவர்களுடைய பிரச்சனைகளை யாரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் அறிந்திருக்கிறோம், நீங்கள் எங்களுடைய ஒவ்வொருவரையும் பற்றி நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். எங்களுடைய சிரமங்களையும் பிரச்சனைகளையும் அறிந்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை நாங்கள் உங்களுடைய கரங்களில் இன்றைக்கு ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அனுகிரகத்தை தாருங்கள். அவர்கள் தங்களுடைய போராட்டத்தில் தனியாக இல்லை, நீங்கள் அவர்களோடு இருக்கிறீர்கள். நீங்கள் அவர்களை இந்த சிரமத்திலிருந்து வெளியே கொண்டு வருவீர்கள். அவர்கள் மீது அனுகிரகத்தை கொள்வீர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அவர்கள் இந்த சிரமத்திலிருந்து வெளியே வந்து, நம்முடைய தேவன் இருக்கிறார், அவர் நம்மை இந்த சிரமத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறார், மற்ற பிரச்சனைகளில் இருந்தும் காப்பாற்றுவார் என்று விசுவாசிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம், ஆமென் ஆமென். எங்களுக்காக பிரேயர் பண்ணதுக்கு தேங்க் யூ பாஸ்டர். நண்பர்களே, நீங்க தேவன் மீது நம்பிக்கையையும் உங்களோட பிரார்த்தனைகள் எதுவா இருந்தாலும் வையுங்க. சமீப காலமா நாம நிறைய ஜபத்துல இணைந்திருக்கும் போது தேவனோடு மகிமைய உணர்ந்திருப்போம். அதாவது மெல்ல மெல்ல நம்மளோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்கு. பாஸ்டர், நோயின் காரணமா தனிமையை உணர்ந்துட்டு இருக்கவங்களுக்கு நாம ஜபம் பண்ணலாம். அவங்க பல நேரங்கள்ல அவங்களுக்கு நோய் இருக்குன்றதுக்காகவே யாரையும் சந்திக்காம அவங்க வீட்லயே முடங்கி இருக்கலாம். அதனால நாம அவங்களுக்காக இன்னைக்கு பிரேயர் பண்ணலாம் பாஸ்டர், அவங்களுக்கு உதவியா இருக்கும். வாங்க ஜபம் செய்வோம். அன்பான பரலோக பிதாவே, நீங்கள் எங்களுடைய முழு உடலை பற்றியும் அக்கறை கொண்டு இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு குறிப்பாக நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்காக ஜெபம் செய்ய போகிறோம். நீங்கள் அவர்கள் மீது அனுகிரகத்தை செய்யுங்கள். அவர்களுடைய பலவீனமான உடலுக்கு பலத்தை தாருங்கள் ஆண்டவரே. அவர்கள் வேறு ஏதாவது பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் அவர்களுடைய உடலில் இருந்து அந்த பிரச்சனையை போக்கிவிடுங்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளும் சிரமமோ ஏற்பட்டால் ஆண்டவரே, அதை நீங்கள் போக்கிவிடுங்கள். நம்முடைய தேவன் நம்முடைய உடலை குணப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். இயேசு எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை கேட்கிறோம், ஆமென். எங்களுக்காக ஜபம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். நண்பர்களே, நீங்க ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனையாலோ இல்ல மன அழுத்தத்தாலோ பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க தனியா இல்லங்கிறது மட்டும் எப்பவுமே ஞாபகத்துல வைங்க. நீங்க ஒரு புதிய வாழ்வு பிரேயர் லைனுக்கு இப்பவே கால் பண்ண முடியும். கால் பண்ண வேண்டிய நம்பர் 9910401010. உங்களுக்காக நாங்க சந்தோஷமா ஜபம் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் தேவன் கண்டிப்பா உங்க கூட தான் இருப்பாரு. உங்களால கால் பண்ண முடியாதுன்னோ இல்ல நீங்க தனிமை உணர்வுல உங்க கூட யாருமே இல்லன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கவலைப்படாதீங்க. எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பலாம். உங்களோட பிரார்த்தனைகள் எதுவா இருந்தாலும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நீங்க அனுப்ப வேண்டிய நம்பர் 9910401010. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். அன்னைக்கு தங்களுடைய உறவுகளின் காரணமா தனிமை உணர்வை அனுபவிச்சு கொண்டிருக்கவங்களுக்கு நாம ஜபம் பண்ண போறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். பை அண்ட் டேக் கேர். காட் பிளஸ் யூ ஆல். நன்றி பாஸ்டர் ஆசிஸ் கான் மற்றும் சோஃபியா, எங்களுக்காக நீங்க ஸ்பெஷலா பிரேயர் பண்ணீங்க, மிக்க நன்றி.
ஆகஸ்ட் 27 சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் நேரலையில் ஜெபிக்க இருக்கிறாங்க. அதனால் மறக்காமல் நீங்கள் எல்லாரும் அந்த நேரலை ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் அங்கே போய் நீங்கள் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியலை அல்லது உங்களிடம் ஜெப விண்ணப்பங்கள் இருக்குது அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம், 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம், ஃபோன் காலும் பண்ணலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் படிக்க போகிறேன் இடைவேளைக்கு பிறகு. ஒரு புதிய வாழ்வு பார்வையாளர்கள், இன்னைக்கே நீங்க புதிய வாழ்வு குடும்பத்தில் இணையறதுக்காக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்க புதிய வாழ்வு நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு தரத்துக்கு நீங்க தெரியல தெரியற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இன்னைக்கே ஒரு புதிய வாழ்வு குடும்பத்துல எங்களோட இணைஞ்சிருங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் தனிமையால் பாதிக்கப்பட்டவங்க, அதுவும் உடல்நலக் குறைவு காரணமாக தனிமையில் இருக்கவங்க எப்படி தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, அவங்க எப்படி தேவனிற்குள் வளர வேண்டும் அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது நன்றி வெள்ளியே பகுதி. இதில் நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் படிக்கப் போகிறேன். வாங்க பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய முதல் மெசேஜை நான் உங்களுக்காக படிக்கிறேன். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி மிகவும் அற்புதமாக இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆராதனை பாடல்களை வழங்கி கொண்டு வருகிறீர்கள். அதை கேட்கும் போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய மெசேஜை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிக்க நன்றி. நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வந்திருக்கக்கூடிய அடுத்த மெசேஜை நான் உங்களுக்காக படிக்கிறேன். எனக்கு உங்களுடைய நிகழ்ச்சி மிகவும் பிடித்திருக்கிறது. நீங்கள் மிகச் சிறப்பாக விளக்கமாக செய்தியை சொல்கிறீர்கள். இதன் மூலமாக எங்களுக்கு நிறைய புரிதல் உண்டாகிறது. நற்செய்தியை கேட்டு எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆண்டவர் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை தரட்டும். மிக்க நன்றி. எங்களை பாராட்டி அனுப்பியிருக்கக்கூடிய இந்த மெசேஜஸ் படிக்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள், எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக்கோங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சங்கீதம் 107:14. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். நம்முடைய தேவன் இருட்டிலிருந்து நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி தான் எவ்வளோ பெரிய நோயில் இருந்தாலும் தேவன் உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருவேளை நீங்கள் நோய்வாய்ப்பட்டு நீங்கள் தனிமையில் இருக்கீங்களா, நீங்கள் தனியாக இல்லை, தேவன் உங்கள் கூட இருக்கார். அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் எந்த பெரிய நோயில் இருந்தாலும் அதிலிருந்து வெளியே கொண்டு வர ஆண்டவரால் முடியும். நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்த சந்திரமோகனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா, அவருடைய வாழ்க்கை எப்படி மாறியது, அவருடைய சாட்சியில் நம்ம பார்த்தோம். அவருடைய சூழ்நிலை எப்படி மாறியது, தேவன் எப்படி மாற்றினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தனிமையில் இருக்கீங்களா, ஆண்டவர் நிச்சயமாக உங்களை அந்த தனிமையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். நோயிலிருந்து அவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது. நீங்கள் அவர் மேலே விசுவாசம் வையுங்க, அவர்கிட்ட பேச ஆரம்பிங்க. அப்போ நிச்சயமாக உங்களுடைய தனிமை உங்களை விட்டு நீங்கி போகும். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி இன்னும் அநேக மக்களை போய் சேர வேண்டும் அப்படின்னா
நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தாங்கலாம். அதற்கு மாதம் ₹50 நன்கொடையாக நீங்கள் அனுப்பலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணியோ அல்லது எங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணலாம். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org. இதன் மூலமாக இந்த நிகழ்ச்சி இன்னும் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக போய் அது சேரும். இதுவும் ஒரு வகையான ஊழியம்தான். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.